ஓகே கைஸ், நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ எப்படின்னு என்னாலேயே நம்ப முடியல. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வேறு லெவலில் பண்ணி பக்காவாக செஞ்சாச்சு. மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் கைஸ். அந்த வீடியோவை பார்த்து நானே அழுதுட்டேன்னு சொல்லி ஆகணும். சரி கைஸ், ரொம்ப பேசாமல் இன்றைக்கி நம்ம எந்த மாதிரியான வீடியோவை பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, டாப் 10 ஹெட்செட் ஃபார் கேமிங் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் கேமிங் ரிலேட்டடாகவே ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்துட்டோம். நீங்கள் இன்னும் பார்க்கலட்டா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் கைஸ். சரி வாங்க கைஸ், ரொம்ப பேசாமல் இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு லெவலில் இருந்ததுனால இந்த வீடியோலையும் பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணியிருக்கோம். சரி, நம்ம 10வது இடத்துல பார்க்க போகிற ஹெட்செட்டோட பேர் ஹைப்பர்எக்ஸ் க்ளவுட் ஃப்ளிக்ட். இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா, இது ஒரு வயர்லெஸ் ஹெட்செட். இது ஒரு வாட்டி 100% சார்ஜ் ஃபுல்லாக போட்டிங்கன்னா இது தொடர்ந்து 30 மணி நேரம் வரைக்கும் இதை வச்சு விளாடலாம். ஆனால் 30 மணி நேரம் ஒரு ஆளால் தொடர்ந்து விளாட முடியுமான்னு கேட்டிங்கன்னா நடக்காத காரியம் தான் சொல்லி ஆகணும். சரி, இந்த ஹெட்செட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, தலையை சுற்றிலும் நான் சொல்லி ஆகணும். எவ்வளோன்னு கேட்குறீங்க, 20,000 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி. இது ரொம்பவே நல்ல ஹெட்செட்னா சொல்லி தரணும் கைஸ். 9வது இடத்துல இருக்கிற ஹெட்செட்டோட பேர் சரியானால வாசிக்க முடியலை, ஆனால் கீழே டெக்ஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஹெட்செட்டை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு வயர்டு ஹெட்செட்டு. வயர்டு ஹெட்செட் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்லாம் கிடையாது, அது உண்மையிலே கேமிங்கை பொறுத்தவரை ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஏன்னா ஆடியோ குவாலிட்டி செம்மையாக இருக்கும், அதே நேரம் லேட்டன்ஸியும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது நீங்கள் சுடுறீனா சுட்டு அடுத்த செகண்டு உங்கள் காதில் சுடுற சத்தம் கேட்கும். அதே வயர்டு ஹெட்செட்டை வயர்லெஸ் ஹெட்செட்டாக இருந்தால் லைட்டாக டிலே இருக்கும். நீங்கள் இந்த ஹெட்செட்டில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரே வயர் மாதிரி இருக்கும், எந்த ஒரு இதுவும் இல்லாமல், பிளாஸ்டிக்கு மெட்டல் எதுவும் இல்லாமல் இருக்கும். காரணம், மேலே வெயிட் அதிகமாக இருந்தால் தலை வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வெயிட் எதுவும் இல்லாதனால இந்த ஹெட்செட்டை உங்களால் ரொம்ப நேரம் கூட யூஸ் பண்ண முடியும். இது ரொம்பவே சூப்பரான ஒரு ஹெட்செட்னு நான் சொல்லியிருக்கணும் காய். ஆனால் இந்த ஹெட்செட்டோட ப்ரைஸு சரியாக தெரியலை, ஆனால் இது ரொம்பவே நல்ல ஒரு ஹெட்செட்னு நான் நினைக்கிறேன். ப்ரைஸும் ஏற்றளவு இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். 9வது இடத்துல இருக்கிற ஹெட்செட்டோட பேரையும் சரியாக என்னால் வாசிக்க முடியல, கீழே டெக்ஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த ஹெட்செட்டை பற்றி பேசணும்னா, இந்த ஒரு ஹெட்செட்டை நீங்கள் ஒரு வயர்டு ஹெட்செட்டாகவும் யூஸ் பண்ணலாம், வயர்லெஸ் ஹெட்செட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் இந்த வயர்லெஸ் ஹெட்செட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா 20 மணி நேரம் வரைக்கும் இதில் சார்ஜு நிற்கும். அப்புறம் இந்த ஹெட்செட்டை பற்றி வேறையும் பேசணும்னா, இந்த ஹெட்செட்டில் நாய்ஸ் கேன்சலிங் இருக்குது. அதாவது இந்த ஹெட்செட்டை நீங்கள் சும்மா உங்கள் காதில் மாட்டினா கூட பக்கத்தில் யாராச்சும் பேசினா சுத்தமாக கேட்காது. சுத்தமாக கேட்காதுன்னு சொல்லும்போது லைட்டாக மற்றவங்க பேசுகிறது ரொம்பவே சவுண்டு கம்மியாக தான் கேட்கும். ரொம்ப பக்கத்தில் நின்றுக்கிட்டு கத்துனாங்கன்னா ரொம்ப இதாக கேட்கும். அப்புறம் இந்த ஹெட்செட்டோட ப்ரைஸை பற்றி பேசணும்னா, 24,000 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி. இது உண்மையிலே கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ் தான், இருந்தாலும் அதுக்கேற்ற இது இருக்கும்னு நம்புகிறோம். 7வது இடத்துல இருக்கிற ஹெட்செட்டோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, JBL குவான்டம் 1 அப்படிங்கிற ஹெட்செட் தான் 7வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த ஹெட்செட் வயர்லெஸ் ஹெட்செட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது, இது ஒரு வயர்டு ஹெட்செட். ஆனால் இந்த ஹெட்செட்டில் நாய்ஸ் கேன்சலிங் இருக்குது. அதாவது போன ஹெட்செட்டில் நம்ம பார்த்தோம், நாய்ஸ் கேன்சலிங்கிறது அந்த ஹெட்செட் எடுத்து தலையில் மாட்டிக்கிற பக்கத்தில் இருக்கவங்க பேசுகிறது அந்தளவு கேட்காதுன்னு சொன்னோம்ல, அதே டெக்னாலஜி தான் இதுலேயும் இருக்குது. இந்த ஹெட்செட் உண்மையிலே ரொம்பவே சூப்பரான ஹெட்செட் தான். ஆனால் இந்த ஹெட்செட்டோட ப்ரைஸை பற்றி கூகுளில் போடக்கணும், அநேகமாக இந்த பிராண்ட் இந்தியாவில் கிடையாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் கைஸ். சரி வாங்க கைஸ், ரொம்ப பேசாமல் 6வது இடத்துல உள்ள ஹெட்செட்டை பார்க்க போகலாம். 5வது இடத்துல இருக்கிற ஹெட்செட்டோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரேசர் பிளாக் ஷார்க் V2 அப்படிங்கிற ஹெட்செட் தான் 5வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த ஹெட்செட்டை பற்றி பேசணும்னா, இது ஒரு வயர்டு ஹெட்செட். வயர்டு ஹெட்செட்னாலே ஆடியோ குவாலிட்டி செம்மையாக இருக்கும், லேட்டன்ஸியும் ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியாகணும். அதே நேரம் இந்த ஹெட்செட் கரெக்டாக காதுக்கு மேலேயே உட்கார்ற ஹெட்செட், அதனால் லைட்டாக காது வலி இருக்கும். அப்புறம் இந்த ஹெட்செட்லேயும் நாய்ஸ் கேன்சலிங் இருக்குது. இந்த ஹெட்செட் உண்மையிலேயே ரொம்பவே சூப்பரான ஒரு பிராண்டோட ஹெட்செட்னு நான் சொல்லியிருக்கணும் கைஸ். ஆடியோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா 7.1 சரவுண்ட் சவுண்ட். அதாவது இந்த ஹெட்செட்டை நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரியான கேம்லாம் விளையாடையில் யாராச்சும் உங்கள் எனிமி தூரத்துலேருந்து சொல்கிறாங்கன்னா எந்த டைரக்ஷன்லேருந்து சொல்கிறாங்கன்னு அழகாக கண்டுபிடிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஹெட்செட் தான் இது. 5வது இடத்துல இருக்கிற ஹெட்செட்டோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்ட்ரோ A50 Gen 4 அப்படிங்கிற ஹெட்செட் தான் 5வது இடத்த பிடிச்சிருக்கு. இது ஒரு வயர்லெஸ் ஹெட்செட். இதோட சார்ஜ் எவ்வளோ நேரம் நிற்கும்னு கேட்டிங்கன்னா 15 மணி நேரம் நிற்கும். இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இது அப்படியே கண்ணை கவர்னு தான் சொல்லலாம். அப்புறம் கீழே ஒரு டப்பா மாதிரி இருக்குல்ல,
அது சும்மா ஸ்டாண்டர்ட்ல நினைக்காதீங்க, அதுதான் இந்த ஹெட்செட்டோட சார்ஜர், அதுவும் சேர்ந்து தான் தருவாங்கன்னு நினைக்கிறேன். இது இப்படி இருக்கிறத பார்க்கையில் கொஞ்சம் ப்ரைஸ் ரொம்ப ஓவர் ரேஞ்சாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஹெட்செட்டோட ப்ரைஸை பார்த்து நான் பார்த்த வெப்சைட்டில் போட காணாம். ஒருவேளை உங்களுக்கு இதோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் போய் அமேசான் செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் நானே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ண பார்க்குறேங்க கைஸ். நாலாவது இடத்துல இருக்க ஹெட்செட் ஒரு லாஜிடெக் பிராண்டை சேர்ந்த ஒரு ஹெட்செட். இதோட பேரை வாசிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, ஆனால் கீழே இதை போட்டிருப்பேன். மாடல் நம்பர் G635. இதை போட்டு சர்ச் பண்ணாலே கிடச்சிரும். அப்புறம் இந்த ஹெட்செட்டை பற்றி பேசணும்னா, இது ஒரு வயர்டு ஹெட்செட், ஸோ ஆடியோ குவாலிட்டி வேறு லெவலையும் லேட்டன்சி வேறு லெவலில் கம்மியாகவும் இருக்கும். அப்புறம் நம்ம இது வரைக்கும் பார்த்த ஹெட்செட்டில் இந்த ஹெட்செட்டில் மட்டும்தான் RGB இருக்குது, வேறு லெவல்னு சொல்லியாங்க. அப்புறம் இந்த ஹெட்செட்டில் 7.1 சரௌண்ட் சவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீ ஃபயர் பற்றி போகிற போல விளையாட்டுகள்லாம் விளையாடையில் உங்களால் ஈஸியாக எழுந்து வந்திருக்கான்னு கணிக்க முடியும். சரிவாங்க கைஸ், அடுத்தடுத்துல உள்ள ஹெட்செட்டை பக்கம் போகலாம். மூணாவது இடத்துல இருக்க ஹெட்செட்டோட பேர் பீச் எலைட் அல்டஸ் ஆரோ அப்படிங்கிற ஹெட்செட் தான் மூணாவது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த ஹெட்செட் ஒரு வயர்லெஸ் ஹெட்செட். ஸோ இந்த ஹெட்செட்டில் சார்ஜ் எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 30 மணி நேரம் வரைக்கும் இருக்கும். இந்த 30 மணி நேரம் வரை யாராச்சும் விளையாடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது, நான் அப்படியே சொல்லிட்டேன். அப்போ இந்த ஹெட்செட்டோட டாப்பை பார்த்தீங்கன்னா அந்தளவு பிளாஸ்டிக்கு மெட்டல் எதுவும் கொடுக்காம வெறும் ஸ்பாஞ்சு லைட்டாக வயர் மாதிரி கொடுத்து இருக்காங்க, அதனால் வெயிட்டு கம்மியாக இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் இந்த ஹெட்செட்டை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஹெட்செட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21,500 ரூபா. கொஞ்சம் ஓவராக இருந்தாலும் கொஞ்சம் நல்ல ஹெட்செட்னா சொல்லியாகணும் கைஸ். ரெண்டாவது இடத்துல இருக்க ஹெட்செட்டோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா லூசி சவுண்ட் LSDX அப்படிங்கிற ஹெட்செட் தான் ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த ஹெட்செட் ஒரு வயர்லெஸ் ஹெட்செட். ஸோ இதில் சார்ஜ் எவ்வளோ மணி நேரம் நிற்குன்னு கேட்டிங்கன்னா 20 மணி நேரம். இது ரொம்பவே அதிகம்னா சொல்லியாகணும் கைஸ். அப்புறம் இந்த ஹெட்செட்டை பற்றி பேசுனா, இது ஒரு நாய்ஸ் கேன்சலிங் டெக்னாலஜி இருக்கிற ஒரு ஹெட்செட். இன்பில்டாகவே மைக் வர்றது, இது வரைக்கும் நம்ம பார்த்த டாப் 10 லிஸ்ட்டில் ஏகப்பட்ட ஹெட்செட்டில் இன்பில்டு மைக் வந்திருக்கு. அதை மென்ஷன் பண்ண மறந்துட்டோம்னா சொல்லியாகணும் கைஸ். அப்புறம் இந்த ஹெட்செட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்குது. ஸோ வெயிட்டும் ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் தலையிட மாட்டீங்கன்னா ரொம்ப நேரம் தொடர்ந்து விளையாட முடியும் எந்த ஒரு ஹெட் பெயினும் இல்லாமலே. சரி வாங்க கைஸ், நம்பர் 1 பிளேஸை பக்கம் போகலாம். ஃபைனலி நம்பர் 1 பிளேஸை ரீச் பண்ணிட்டோம். இந்த ஹெட்செட்டோட பேர் வாசியை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால கீழே டெக்ஸ்ட் பண்ணி போட்டுக்கே மறக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த ஹெட்செட்டை பற்றி பேசுனாங்க, இது ஒரு வயர்லெஸ் ஹெட்செட். ஸோ இதோட சார்ஜ் எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20 மணி நேரம் நிற்கும். இது ரொம்ப ஓவர் நான் சொல்லியாகணும் கைஸ். அப்புறம் இந்த ஹெட்செட்டில் நாய்ஸ் கேன்சலிங் இருக்குது, மைக் இல்லை அப்படின்னு மட்டும் நினச்சிடாருங்க. லைட்டை அவங்க தூக்கியே இருக்குது பாருங்கள், அதுதான் மைக்கு. அதை வேணுன்னா நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம், வேணா தான் உள்ளக்கே அமைச்சிக்கலாம். நீங்கள் உள்ளக்கே அமைச்சிட்டிங்கன்னா அந்த மைக்கை தானாகவே ஆஃபாயிடும். சரி, இந்த ஹெட்செட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 55,500 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி. இது ரொம்பவே நல்ல ஹெட்செட்னு நான் சொல்லிடணும் கைஸ். ஆனால் இந்த காசுக்கு ஒரு நல்ல கேமிங் பிசியை பில்ட் பண்ணிடலாம் கைஸ். ஒருவேளை என்கிட்ட ஒரு 55,500 ரூபா இருந்துச்சுன்னா நான் நிச்சயம் இந்த ஹெட்செட்டை வாங்க மாட்டேன். அதுக்கு பதிலாக அந்த காலத்தில் ஒரு நல்ல கேமிங் பிசியை பில்ட் பண்ணி பக்காவாக வேறு லெவலில் கேம் விளாண்டுட்டு சுற்றிக்கிட்டு கிடப்பேன் கைஸ். சரி கைஸ், நம்ம பார்த்து இந்த டாப் 10 லிஸ்ட்டில் எந்த ஒரு கேமிங் ஹெட்செட் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஹெட்செட்டை உங்கள்கிட்ட காசு இருந்தால் வாங்குவீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணிடுங்க. நாளைக்கான வீடியோவில் ஒரு ஸ்வீட்டான சூப்பரான வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். பை.